விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. நண்பர் திரு துரை அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேள்விக்கிறாங்கன்னா, வணக்கம், நான் இலங்கை, உளுந்து விவசாயம் A to Z சொல்லுங்கள், விதைப்பு, பட்டம், ரகம் மற்றும் களைக்கொல்லி பூரண தகவல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக உளுந்துன்றது வந்து ஒரு குறுகிய காலத்தில் குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர். இன்னும் சொல்ல போனால் எல்லா பட்டங்களையும் போடக்கூடிய ஒரு பயிர். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3 பட்டம் மெயினாக வந்து போடுவாங்க உளுந்து. ஒரு ஒரு பகுதிகளை பொறுத்து ஒரு ஒரு இது மாறுபடும். இலங்கையில் எப்படின்றது நமக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டம் போடுறாங்க. ஆடிப்பட்டம்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும், ஜூன் ஜூலையில் வந்து அதிக அளவு போடுறாங்க, நல்ல மகசூல் கிடைக்கும். அது மாதிரி புரட்டாசி பட்டம், புரட்டாசி பட்டம்ன்றது நமக்கு தெரியும், அக்டோபர் நவம்பரில் போடக்கூடியது. அதுலேயும் வந்து பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக உளுந்தூர்பேட்டை, அதை சுற்றியுள்ள பகுதிகள், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் எல்லா பக்கமுமே வந்து இந்த புரட்டாசி பட்டத்தில் இந்த அக்டோபர் நவம்பரில் வந்து போடுவாங்க. அது மாதிரி டெல்டா மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் இந்த பகுதி, இது ஒட்டுனா இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா, நெல் அறுவடைக்கு பின்பு தரிசு நிலத்தில் போடுவாங்க. நெல் அறுவடைக்கு பின்பு போடுற தாளடி, அதாவது நெல்லை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதில் போடக்கூடியது வந்து ஜனவரியில், ஜனவரி கடைசி ஒட்டி அல்லது பிப்ரவரியில் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி 3 வகையான பட்டங்களை வந்து மெயினாக வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. இதில் வந்து குறிப்பாக வந்து நல்ல ஷார்ட் டூரேஷன், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 65-70 நாளைகளே வந்து நமக்கு விளைச்சல் வரக்கூடிய கண்டிஷனில் உள்ளது உளுந்து. அதே மாதிரி குறைந்த அளவே உரங்கள் தேவையானது, குறைந்த அளவு பராமரிப்பு இருந்தால் போதும், உளுந்து வந்து நல்ல மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ உள்ள ஒரு பொருள் வந்து உளுந்து. அது மாதிரி இதுக்கு வந்து நம்ம இது பார்த்துட்டோம், பட்டம் பார்த்துட்டோம். அது மாதிரி எல்லா வகையான ஓரளவுக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள எல்லா வகையான மண்ணிலையுமே விளையும். கண்டிப்பாக தண்ணி தேங்கக்கூடிய வயலை தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருந்துச்சுன்னா தாராளமாக உளுந்து வந்து நம்ம பயிரிடலாம். மேலும் மானாவரியாகவும் நல்லா விளையக்கூடிய தன்மை உள்ளது இந்த உளுந்து. குறைந்த அளவு தண்ணி இருந்தாலே போதுமானது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா மானாவரியாக போடுவாங்க. குறிப்பாக விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள், மதுரையினுடைய ஒரு குறிப்பிட்ட சிறு சில பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானாவரியாக உளுந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உளுந்து குறைந்த அளவே தண்ணீர் தேவையான ஒரு பயிர், குறைந்த அளவு உரம் இருந்தாலே போதும். அது மாதிரி விதை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏக்கருக்கு 8-10 கிலோ தாராளமாக போதும். 8-10 கிலோ விதை வந்து போதும். அது மாதிரி விதை வந்து நம்ம 8-10 கிலோ. அது மாதிரி என்ன ரகங்கள், சிறந்த ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய ரகங்கள் இருக்கும். இப்போ தற்சமயத்துக்கு வந்து வம்பன் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடித்து வெளியிடப்பட்ட வம்பன் 8 ரகம் வந்து இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்கள் எல்லாமே வந்து நல்ல இதாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது வம்பன் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இது வம்பன் ஆராய்ச்சி நிலையத்தால் வந்து கண்டுபிடித்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம். எதுவுமே வந்து நல்ல மகசூலும் கிடைக்குது, குறுகிய காலத்தில் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து ரகம். அப்புறம் பட்டம் பார்த்துட்டோம். அது மாதிரி மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வடிகால் வசதி உள்ள செம்மண்ணாக இருந்தாலும் சரி, வண்டல் மண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது நெல் தரிசு நிலமாக இருந்தாலும் சரி, நெல் அறுவடைக்கு பின்பு இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளிலையும் உளுந்து வந்து போடலாம். தாராளமாக எல்லா வகையான மண்களையும் போடக்கூடியது, எல்லா வகையான மண் வகைகளையும் போடக்கூடியது உளுந்து. ஆனால் முக்கியமான வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்கணும். தண்ணி வந்து ரொம்ப தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி தேங்கி நின்றுதா நின்னால் உளுந்து வந்து சரியாக வராது. அதுவும் குறிப்பாக இந்த ரூட் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரழுகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வடிகால் வசதி உள்ள மண்ணை பார்த்து நம்ம இது வந்து உளுந்தே போட்டுக்கலாம். இது உளுந்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து களைக்கொல்லி, களை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து களைக்கொல்லிகள் வந்து உளுந்தில் வந்து நிறைய களைக்கொல்லிகள் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் முதலாவது வந்து நம்ம போட்ட விதைத்த உடனே பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி வந்து, விதைத்த 3 நாட்களுக்கு உள்ளாக 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் பெண்டி மெத்தாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி, 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் பெண்டி மெத்தாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி விதைத்த உடனே வந்து, விதைத்த மறுநிமிடமே, அதாவது 0 டே, விதைத்த மறுநிமிடமே வந்து நம்ம களைக்கொல்லி வந்து தெளிக்கலாம். அதிகபட்சம் 3 நாட்கள் வரைக்கும் இந்த களைக்கொல்லி தெளிக்கலாம். ஆனால் விதைத்த மறுநிமிடத்திலேயே மேல் ஈரம் இருக்கும்போதே நம்ம தெளிக்கிறது உங்களுக்கு முழுமையான களை கட்டுப்பாடை கொடுக்கும். பெண்டி மெத்தாலின் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர், 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம சீராக வந்து நனையிறபடி தெளிக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டு களைக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைக்ளோசுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி. டைக்ளோசுலம் வந்து 1 ஏக்கருக்கு 12.4 கிராம், 12.4 கிராம், அதாவது 12.4 கிராம் டைக்ளோசுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல். இது டவ் அக்ரோ கெமிக்கல் அப்படின்ற கம்பெனியில் வந்து ஸ்ட்ராங் ஆம் அப்படின்ற பேரில் வருது. டவ் அக்ரோ கெமிக்கலில் ஸ்ட்ராங் ஆம் அப்படின்ற பேரில் வருது. தனுக்காவில் வந்து டபூச் அப்படிங்கிற பேரில் வருது. ஆக மொத்தம் இதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து டைக்ளோசுலம், 1 ஏக்கருக்கு 12.4 கிராம். இதுவுமே 100-120 லிட்டர் தண்ணியில் கலந்து, 100-120 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம விதைத்த மறுநிமிடமே இதை தெளிக்கலாம். அதிகபட்சம் 3 நாள் வரைக்கும் தெளிக்கலாம். ஆனால் மேலிரம் இருக்கும்போதே தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த 2 களைக்கொல்லிகளுமே.
இது வந்து விதைத்த உடனே தெளிக்கிறது. அப்புறம் விதைத்ததுலேருந்து 15 நாட்கள் கழித்து தெளிக்கிறது. விதைத்ததுலேருந்து 15 நாட்கள் கழித்து தெளிக்கிறது வந்து ஏக்கருக்கு 250 மில்லி இமாஸ்தி ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி. இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் ஒரு பாக்ஸில் வந்து 3 மருந்து இருக்கும், அதில் வந்து ஸ்டிக்கிங் ஏஜென்ட் இருக்கும் அது கூட வந்து இமாஸ்தி ஃபயர் காலிட்டர் இருக்கும், அது கூட வந்து அமோனியம் சால்ட் இருக்கும். இந்த மாதிரி 3 மருந்தாக சேர்ந்துருக்கும். அமோனியம் சால்ட், ஸ்டிக்கிங் ஏஜென்ட் ப்ளஸ் வந்து இமாஸ்தி ஃபயர், இந்த மாதிரி 3 மருந்து சேர்ந்துருக்கும். இதே வந்து ஏக்கருக்கு காளிகள் கரெக்டாக விதைத்திலேருந்து 15 நாட்கள் கழித்து தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி. களைகள் இன்னும் அதிகமாக இருக்குது, குறிப்பாக கொடிக்களைகள், அகன்ற இலை களைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இமாஸ்தி ஃபயரை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பவரானது அடிக்கிறது நல்லாயிருக்கும். அது என்னென்னா குளோடினோஃபாப், ப்ராப்பர் கைல், சோடியம் அசிஃப்ளோர்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மருந்து கலவைகள் சேர்ந்த கலவையாக வருது. குளோடினோஃபாப் ப்ராப்பர் கைல் ப்ளஸ் சோடியம் அசிஃப்ளோர்ஃபின். முடிஞ்சால் உங்களுக்கு வந்து நான் டெக்னிக்கல் நேம்லாம் வந்து இதில் டைப் பண்ணி கொடுக்குறேன். யூபிஎல்ல வந்து ஐரிஸுங்கிற பேரில் வருது. யூபிஎல் கம்பெனியில் ஐரிஸுங்கிற பேரில் வருது. அப்புறம் வந்து சுமிட்டமோவில் வந்து அமோட் அப்படிங்கிற பேரில் வருது. அது மாதிரி ஸ்வாலில் வந்து பட்டேலா அப்படிங்கிற பேரில் வருது. இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனிகளில் வேறு வேறு பேரில் வந்தாலும் இதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து சோடியம் அசிஃப்ளோர்ஃபின் ப்ளஸ் குளோடினோஃபாப் ப்ராப்பர் கைல். இது வந்து ஏக்கருக்கு 400 மில்லி 100 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்தோம்னா எல்லா வகையான களைகளையும் கண்ட்ரோல் ஆகிடும். இந்த களைக்கொல்லிகள் எல்லாமே வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இது களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த களைக்கொல்லி அடிச்சிட்டாலே நமக்கு வந்து பெரும்பாலும் எல்லா களைகளும் கண்ட்ரோல் ஆகிடும். பொதுவாக அந்த ஸ்ட்ராங்காகனு சொல்லக்கூடிய அந்த டைக்ளோசலம் சொன்ன விதைத்த உடனே அடிக்கிறது, இது அடிச்சிட்டாலே பெரும்பாலான களைகள் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுது. அது அடிக்காதவங்க 15 நாள் கழித்து அதுக்கு மேலேயும் களை இருந்தால் கூட இந்த குளோடினோ ப்ராப்பர்கள் ப்ளஸ் வந்து சோடியம் அசிஃப்ளோர்ஃபின் இதை வந்து தாராளமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை களைகள் லேசாக புல்லு களைகள்னால் இங்கே ஒன்று இருக்குன்னா நீங்கள் அந்த இமாஸ்தி பயிர் களைக்கொல்லியே போதும், ரேட்டும் கம்மி, இது வந்து இதுவுமே வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி கொடிக்களைகள் இருந்தால் மட்டும் கொடிக்களைகள் அல்லது பூண்டு போன்ற அந்த அகன்ற இலை களைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த குளோடினோ ப்ராப்பர்கள் அந்த டெக்னிக்கல் போயிடலாம். இது களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் உர அளவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரம் வந்து மிக குறைந்த அளவான உரமே வந்து நமக்கு போதுமானது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தழைச்சத்து வந்து குறைந்த அளவு இருந்தாலே போதும். தழைச்சத்துன்றது ஒரு அதிகபட்சம் ஒரு 20 கிலோ, மணிச்சத்து ஒரு 20 கிலோ, அப்புறம் வந்து சாம்பல் சத்து வந்து ஒரு 20 கிலோ அளவு இருந்தாலே போதும். தழைச்சத்து வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும், 20லேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம், ஒரு 15 கிலோ அளவு இருந்தால் கூட போதும். தழைச்சத்து வந்து இதுக்கு அதிகம் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம 20 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஏக்கருக்கான அளவு. ஸோ நம்ம வந்து விதைத்து அடி உரமாக வந்து ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏபி போடலாம், ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏபி போடலாம், அல்லது நம்ம அடி உரமாக ஏக்கருக்கு 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போடலாம். ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏபி அல்லது 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், இதை வந்து நம்ம முதல் தடவையாக வந்து உரமாக வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைத்ததுக்கப்புறம் வந்து அது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களை வந்து 25 நாட்கள் கழித்து வந்து நம்ம பொட்டாஸ் வந்து ஒரு 25 கிலோ, ஏக்கருக்கு பொட்டாஸ் ஒரு 25 கிலோ, யூரியா ஒரு 25 கிலோ, அது கூட வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பிக் கீர்த்தி வந்து 1 மூட்டை ஏக்கருக்கு. அதாவது பொட்டாஸ் 25 பொட்டாஸ் 25 கிலோ, யூரியா 25 கிலோ, ஸ்பிக் கீர்த்தி ஒரு மூட்டை. இதை வந்து உர அளவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த உரம் வந்து தாராளமாக போதும். இதில் வந்து அடிஷனலாக வந்து நம்ம மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் ஏக்கருக்கு 10 கிலோ வந்து இடுவதன் மூலமாக நம்ம அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அதனால் மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் ஏக்கருக்கு 10 கிலோ போடலாம். அதை மாதிரி சொல்லாமல் விட்டேன், கடைசி உழவின் போது தொழு உரம் கிடைத்தால் நன்றாக முக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு 5-10 டன். கடைசி உழவின் போது ஏக்கருக்கு நன்றாக முக்கிய தொழு உரம் 5-10 டன் போட்டிங்கன்னா அருமையான வளர்ச்சி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, இதுவும் போடுங்க. இது வந்து உர அளவுகளை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பூ எடுக்கிற காலகட்டங்கள், பூ எடுக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இலைவழி தெளிப்பு உரங்களாக சில உரங்கள் கொடுக்கலாம். பூ எடுக்கும்போது முக்கியமாக வந்து அதிக பூக்கள் எடுக்கவும், பூ எடுத்த பூக்கள் வந்து காய்களாக மாறவும், பூ திருவு தவிர்க்கவும் வந்து நம்ம 100 லிட்டர் தண்ணியில் 1.5 கிலோ அளவு டிஎபி, 100 லிட்டர் தண்ணிக்கு டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏபி வந்து நைட்டில் வந்து 1.5 கிலோ எடுத்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து அது 100 லிட்டர் தண்ணியில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் வந்து நம்ம ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அதிகப்படியான பூக்கள் வரும், அப்படி வரக்கூடிய பூக்கள் அதிக காய்களாகவும் நல்ல இடையுள்ள காய்களாகவும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது கூட வந்து சிங்க் சல்ஃபேட், ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணிக்கு 300 கிராம் சிங்க் சல்ஃபேட், 300 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட், இதையும் வந்து நம்ம பூ எடுக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த டிஏபி ஒரு நாள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து
நூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 300 கிராம் சிங்க் சல்பேட், 300 கிராம் பெரசல்பேட் அல்லது மைக்ரோனியூட்ரியன் மிச்சம், அது எல்லாமே சேர்ந்த கலவையாக கிடைக்கக்கூடியது. இல்லை ஏதாவது ஒன்று சிங்க் சல்பேட் பெரசல்பேட் கிடைச்சுன்னா அதே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது கிடைக்கலன்னா மைக்ரோனியூட்ரியன் மிச்சர்னு கேட்டுவாங்க. ஏக்கருக்கு அதிகபட்சம் 1/2 கிலோ போதுமானது, மைக்ரோனியூட்ரியன் மிச்சர் ஏக்கருக்கு 1/2 கிலோ. அதில் வந்து சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மெக்னீஷியம், கால்சியம், போரான் போன்ற எல்லா சத்துக்களுமே சேர்ந்ததாக இருக்கும், அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். மைக்ரோனியூட்ரியன் மிச்சர் ஸ்ப்ரே பண்ணுங்கள், அல்லது சிங்க் சல்பேட் பெரசல்பேட் 300 கிராம் சிங்க் சல்பேட், 300 கிராம் பெரசல்பேட், 100 லிட்டர் தண்ணியில் வந்து ஃப்ளவரிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த டிஏபி வந்து ஃப்ளவரிங் டைமில் ஒரு 1/2 கிலோ கொடுங்க. அதுலேருந்து 15 நாள் கழித்து திரும்பவும் ஒரு முறை ஒரு 1/2 கிலோ டிஏபி வந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். 2 தடவை டிஏபி கொடுங்க. அதுக்கு நடுவில் ஒரு முறை வந்து நீங்கள் மைக்ரோனியூட்ரியன் மிச்சர் அல்லது சிங்க் சல்பேட் பெரசல்பேட் கலவை வந்து ஸ்ப்ரே கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான இது வந்து மேம்பட்ட தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் குறைந்த செலவில் உங்களுக்கு அதிக மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள். இதெல்லாம் செய்து பாருங்கள், உங்களுக்கு அருமையான மகசூல் கிடைக்கும். அது மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் களை எடுக்கிறது, களை விட்டுறதுக்கெலாம் ஆள் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. அதனால் சொன்ன களைக்கொடிகளை சரியான அளவில் யூஸ் பண்ணுங்கள், சரியான நேரத்தில் மேலிடம் இருக்கும்போது களைக்கொடி தெளிங்க. ஸோ சிங்க் சல்பேட் பெரசல்பேட் அல்லது மைக்ரோனியூட்ரியன் மிச்சர் ஸ்ப்ரே பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் டிஏபி வந்து 2 டைம் 15 நாள் இடவில் பூ பூக்கும் தருவாயில் ஒரு தடவை, அதுலேருந்து 15 நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதை பார்த்தோம். இது கூட வந்து பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு நடுவில் வந்து டிஏபி கூட சேர்த்தே கூட நம்ம கொடுத்துடலாம். நாப்தைல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய பிளானோஃபிக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து பேரில் வருது. பிளானோஃபிக்ஸுங்கிற பேரில் பேரில் வரக்கூடிய நாப்தைல் அசிட்டிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள். 10 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து மிக சிறப்பாக இருக்கும். 10 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி நாப்தைல் அசிட்டிக் ஆசிட், ஒரு 30 மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 மில்லி கொடுத்தா போதும். இது பூக்கள் உதிர்வை குறைத்து அதிகப்படியான பூக்கள் எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும், அதிக காய்கள் வரும். அப்புறம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல், இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வந்து டிசீஸ் பார்த்துக்கலாம், நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதில் வரக்கூடிய நோய் வந்து இலைப்புள்ளி நோய் வரும், செர்கோஸ்பொராலிஸ் பாட்டம் சொல்லக்கூடிய இலைப்புள்ளி நோய் வரும். இதுக்கு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய கார்பன் டைசிம் மேங்கோசிப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து கார்பன் டைசிம் மேங்கோசிப் ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து இந்த இலைப்புளி நோயை வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து டவுனி மில்லியூன்னு சொல்லக்கூடிய அடிச்சாம்பல் நோய், டவுனி மில்லியூன் சொல்லக்கூடிய முடிஞ்சா படங்கள் போடுறேன், டவுனி மில்லியூன் சொல்லக்கூடிய அடிச்சாம்பல் நோய், இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து தாராளமாக காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் மேங்கோசப், இந்த யூபியில் வரக்கூடிய குப்ரோஃபிக்ஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் அப்படிங்கிற விதத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் மேங்கோசப் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு, காப்பர் ஆக்சி குளோரைடு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசெப் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் இந்த அடிச்சாம்பல் நோயை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து காப்பர் ஹைட்ராக்சைடு 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடு கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த அடிச்சாம்பல் நோயை வந்து மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தணும். அப்புறம் வந்து மழைக்காலங்களில் வந்து நம்ம போடும்போதெல்லாம் அதிகமாக வந்து இந்த வேர் அழுகல் நோய் வரும், புரட்டாசி பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்காலங்களை ஒட்டி நம்ம வந்து சின்ன பயிராக இருக்கும்போது அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் வேரழுகல் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த வேரழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசப் பயன்படுத்தலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் மெட்டலாக்சில் மேங்கோசப், மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசப் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து நம்ம சாயில் ட்ரிஞ்சிங்காக பண்ணலாம். அதாவது கரைச்சி வேர் வழியாக ஊற்றலாம், அல்லது மணலில் கலந்து போட்டு தண்ணி கட்டலாம். இல்லை ஸ்ப்ரேயாக கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸ்ப்ரேயாக கொடுங்க. ஆனால் வேர் மணலில் கலந்து போட்டு தண்ணி கட்டி வேர் வழியாக அல்லது சாயில் அதில் கரைச்சி வேர் வழியாக ஊற்றுறதுலாம் உங்களுக்கு சிறப்பான கண்ட்ரோல் இருக்கும். மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசப் அது கொடுக்கலாம். அப்புறம் வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் மேங்கோசப் இது கொடுக்கலாம். இது ரெண்டுமே இந்த வேரழுகளை வந்து மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தும். இது மேஜராக இதில் வரக்கூடிய இந்த நோய்கள். இது சம்மந்தமாக இது தவிர உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நோய்களோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது தெளிவாக பார்க்கலாம். மேலும் வந்து பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இலை சுருட்டு போடுவது, இதில் அதிகமாக வந்து இலை சுருட்டு போடுவது வரும். இலை சுருட்டு போடுவது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம குயினால் பாஸ் கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி குயினால் பாஸ் கொடுக்கலாம். அதுபோக வந்து அட்டபுரான் அப்படின்னு சொல்லக்கூடியது, யூபியில் வரக்கூடிய குளோர் புளுசரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல், குளோர் புளுசரோன் டெக்னிக்கில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து கொடுக்கலாம். இதையுமே வந்து இந்த இலை சுருட்டு புழுவை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இந்த உளுந்தில் வரக்கூடிய இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு குயினால் பாஸ் கொடுக்கலாம், அல்லது குளோர் புளுசரோன் டெக்னிக்கில் கொடுக்கலாம். இதுபோக வந்து இன்னும் சிறப்பாக வந்து அதிகமான அளவில் வந்து பாதிப்புகள் இருக்குது, அதிகமாக நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம தாராளமாக
எமாமைட்டின் பென்சோயர் கொடுக்கலாம். பத்தில் தண்ணிக்கு ஒரு 15 கிராம் அளவு எமாமைட்டின் பென்சோயர் கொடுக்குறதும் இந்த இலைச்சுருட்டு பொருட்களை வந்து எளிமையாக கட்டுப்படுத்தும். அல்லது குயினோல் பாஸ் ஒரு 30 மில்லி, அது கூட எமாமைட்டின் பென்சோயர் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 10 லிட்டர் 10 கிராம் 15 கிராம் அளவு சேர்த்து 10 லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணுறதும் இந்த இலைச்சுருட்டு பொருட்களை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இல்லை இலைச்சுருட்டு பொருட்களுக்கு வேறு மருந்து அப்படிங்கன்னா ஃப்ளூ பெண்டியாமைட் அந்த மருந்து கொடுக்கலாம். ஃப்ளூ பெண்டியாமைட்டில் வந்து அந்த லிக்விட் ஃபார்மில் வரக்கூடியது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 மில்லி அப்படிங்கிற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதுபோக வந்து நவுளூரான் டெக்னிக்கல் கொடுக்கலாம். நவுளூரான் டெக்னிக்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா நவுளூரான் டெக்னிக்கில் வந்து காஸ்ட்லி கொஞ்சம் ரேட் அதிகமானது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அதை கொடுங்க. இது கொடுத்து இலைச்சுருட்டை பொறுத்த புழுவை பொறுத்த வரைக்கும் இலைச்சுருட்டு புழு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் மருந்துகள் போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி வாம் சொல்லக்கூடிய படைப்புழு, சில காலங்களில் வந்து அதிகமான படைப்புழுவினுடைய தாக்குதல் வந்து உளுந்துக்கு வந்து வரும். ஆர்மி வாம் அதாவது நம்ம வந்து புரோட்டானியா புழு ஒன்று சொல்லுவாங்க, புரோட்டானியா புழு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்மி வாம் சொல்லுவாங்க, ஸ்போடாப்டராலிட்டரான்னு சொல்லக்கூடியது. இதை வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவுளூரான் டெக்னிக் கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி நவுளூரான், நவுளூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி, அல்லது நவுளூரான் ப்ளஸ் இண்டோக்ஸோகார் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி கொடுக்கலாம், அல்லது இண்டோக்ஸோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி கொடுக்கலாம். அப்புறம் கோரஜன் டெக்னிக்கல் குளோரான் டேனலி ஃப்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இது கொடுக்கலாம். அப்புறம் நவுளூரான் ப்ளஸ் எமாமைட்டின் பென்சோயிட் இது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி அப்படிங்கிற விதத்தில் எடுத்து இந்த மருந்து கொடுக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பயோலார்பிசைடு, நிறைய இடங்களில் நிறைய பயோலார்பிசைடு கிடைக்குது, அது நல்ல மருந்தாக இருந்தால் அதை விசாரித்து அதை வந்து அது கூட அது ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி அது கூட வந்து எமாமைட்டின் பென்சோயிட் ஒரு 10 கிராம் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த ஆர்மி வாம்னு சொல்லக்கூடிய இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள். மக்காசோளத்தில் உளுந்துலாம் பார்த்துருக்கீங்க, பெரிய சைஸில் முடிஞ்ச படம் போட்டுக்கிறேன். அந்த படைப்புழுவினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மாடு மேய்ஞ்ச மாதிரி செடியை ஃபுல்லாக மேய்ஞ்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மருந்துகள்லாம் கொடுக்கலாம். ஸோ உளுந்தை வந்து முழுசாக எல்லாமே பார்த்ததுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து உளுந்தில் வரக்கூடிய இன்னொரு மேஜரான பிரச்சனை வந்து அசுவினி அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி. இந்த அசுவினின்னு சொல்லக்கூடியது ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து, அசுவினின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம், அதுபோக லோக்கல் லாங்குவேஜில் அசம்பு அசுவினி அப்படியே பெயின் மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கட்டுப்படுத்துறது நம்ம வந்து சாதாரணமாக கொடுக்கக்கூடிய குயினோல் பாஸ் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி, அது கூட வந்து அசிபேட் வந்து ஒரு 30 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இதை கட்டுப்படுத்தலாம். ஸோ உளுந்து சம்மந்தமான எல்லா விஷயமும் இதில் பார்த்துட்டோம். மேலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உளுந்து சார்ந்தது ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் மேலும் இது சம்மந்தமான வேறு எதுவும் தகவல் தேவைட்டாலும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.